ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் எழுப்புதலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இந்த எழுப்புதல் இல்லாவிட்டால் வறட்சியாகிவிடும், எல்லாமே சோர்ந்து போய்விடுவோம். இந்த நாட்களில் எழுப்புதல் வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறார், எச்சரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பு எல்லா சபைகளும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், எல்லா விசுவாசிகளும் உணர்வடைய வேண்டும், தேசங்கள் சந்திக்கப்பட்டு தேசங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். எழுப்புதல் வரும் என்றால் வித்தியாசமாக இருக்கும். சபைகள் வழக்கமாக கூடி வருவது போல கூடி வரமாட்டார்கள். சபையில் பாடல்கள் வித்தியாசமாக மாறும், ஆராதனை வித்தியாசமாக மாறும். இப்பொழுது இருக்கிறது போல குறிப்பிட்ட நேரத்தில் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிந்து வீடுகளுக்கு போவது போல இருக்காது. வருகிற மக்கள் ஆண்டவர் சமூகத்திலேயே இருக்க வேண்டும், ஆண்டவருடைய செய்தியை நாம் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான உணர்வும் எண்ணங்களும் உண்டாகும். பஸ்ஸுகளிலே மக்கள் ஆலயத்துக்கு வரும்போது பாடிக்கொண்டே வருவார்கள், துதித்து கொண்டே வருவார்கள். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ரொம்ப ஐக்கியமாயிருப்பார்கள். ஆண்டவருடைய அன்பு அவர்களுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கும், ஆகினாலே ஐக்கியமாயிருப்பார்கள், சந்தோஷமாகவே இருப்பார்கள். ஆகினால் இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் அனுபவத்தை நாம் அடைய வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எழுப்புதலை குறித்து அதிகமான பேர் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதனுடைய ரகசியம், இந்த நாட்களில் எழுப்புதல் வர வேண்டும். இந்த உலகத்திலே ஜனங்களை ஆண்டவருடைய ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த உணர்த்துகிற இந்த ஆவியானவரை இந்த நாட்களிலே அறிந்து நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கொஞ்சமாவது மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதா? ஒரு எழுப்புதலை குறித்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறதா? இதுவரைக்கும் உண்டாகாவிட்டால் இன்றைக்கு தான் முதல் முறையாக கேட்டாலும், ஆண்டவரே என்னை மாற்றும், என்னுடைய ஆவியை மாற்றும், எனக்குள்ளே ஒரு எழுப்புதலின் ஜெபம் இருக்கட்டும் என்று நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீர்களேயானால் உங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் வரும், தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் வரும், உங்களுடைய சபையில் எழுப்புதல் வரும், உங்களுடைய பட்டணம், உங்களுடைய தேசம், இந்த தேசத்திலிருந்து பக்கத்து தேசங்களுக்கெல்லாம் எழுப்புதல் பரவும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:37-38 மறுபடியும் வாசிக்க கேட்போம். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்தியை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். வாழ்க்கையிலே மக்கள் பழைய ரசத்தையே விரும்புகிறார்கள், பழைய துருத்தியே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற காலம். பழைய ரசம், பழைய துருத்தி இவைகள் பழமையாய் போய்விடும். பழைய ரசமே போதும், எங்கள் வாழ்க்கையில் மாற்றமே வேண்டாம், நாங்கள் ஆராதித்த விதமாகவே ஆராதிப்போம், நாங்கள் ஜெபம் பண்ணுற விதமாகவே ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் பழைய பாட்டுகளையே பாடிக்கொண்டிருப்போம். பழைய பாட்டுகள்
பழைய ஆராதனை தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் நாள் செல்ல செல்ல ஒரு புதிய அனுபவம் உண்டாக வேண்டும். பழைய கல்லான இருதயத்தை மாற்ற வேண்டும். புதிதான ஒரு இருதயம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். மெய்யான நீதி நமக்குள்ளே வர வேண்டும். மெய்யான பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த பழைய துருத்தியினுடைய அனுபவங்கள் என்ன? பழைய துருத்தி பழமையாய் போய்விடும். பழைய துருத்தி கடினமாய் போய்விடும். பழைய துருத்தி வறட்சியாகவே போய்விடும். பழைய துருத்தி ஸ்டிஃபாக விரைத்து போய்விடும். பழைய துருத்தி விரிவடைவதற்கு வழி இல்லாமலே அப்படியே அவைகள் கிழிந்து போய் அவைகள் எல்லாவற்றையும் பாழ்படுத்திவிடும். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புது காரியத்தை செய்ய போகிறார். உன்னுடைய பழைய வாழ்க்கையில் நீ சோர்ந்து போய்விட்டாய். ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் புதிதான விதத்தில் இறங்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பழைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது உணர்வற்ற வாழ்க்கை இருக்கிறது. மக்கள் முன்னோக்கி போகாமல் அப்படியே பின்தங்கி போய்விடுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னார், பின்னானவைகளை நான் மறக்கிறேன், முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன், ஆசையாய் தொடருகிறேன், பந்தய பொருளை நான் இழந்து விடாதபடி. எப்படியாயின் அந்த பந்தய பொருளை பெறுவதற்காக ஐம் பிரெஸிங் ஆன், நான் அழுத்தி முன்னோக்கி ஓடுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் பழைய காரியங்கள் உங்களை விட்டு நீங்க முன்னோக்கி ஓடுகிற ஒரு அனுபவத்துக்குள் வர ஆசையாய் நீங்கள் தொடர்வீர்களே. ஆனால் ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு ஆவியானவர் உணர்த்துகிறபடி நான் சற்று முன்னேறுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய புதிதான தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். புதிதான தொடுதல். அந்த தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதா? நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்று உண்டு. உங்கள் வீட்டில் சொல்லிட்டு உங்கள் வீட்டை விட்டுட்டு கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்து அமர்ந்து ஆண்டவரே என்னை தொடும், என்னை தொடும் என்று சொல்லி சற்று நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்க விரும்புகிறீர்களா? அநேக நாட்கள் ஆண்டவருடைய தொடுதல் இல்லாமலே போய்கொண்டிருப்பதனால்தான் வறட்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். ஆண்டவராய் இயேசு அடிக்கடி தனித்து போய் ஜெபம் பண்ணினார். தோட்டங்களுக்கு போனார், மலைக்கு போனார், வனாந்தரமான இடத்துக்கு அவர் போனார், அவர் தனிமையில் இருந்தார். இவைகளெல்லாம் நான் வாசிக்கும் போது மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசுவுக்கே அந்த தனிமை, அந்த தேவ தொடுதல், ஒவ்வொரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாகவும் அவர் தனித்து இருக்கிற அனுபவங்களை நீங்கள் காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவருடைய தொடுதலுக்காக நீங்கள் காத்திருங்கள். அவருடைய தொடுதல் உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றிவிடும். டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுடைய வாழ்க்கையை படித்து கொண்டிருந்த போது 11 தேதி 2 மாதம் 1955 ஆண்டவர் அவரை சந்தித்தார். தற்கொலை பண்ண போகும்போது சந்தித்த பின்பு
அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். வேலை பார்த்து கொண்டிருந்தவர் ஒரு நாள் தன் வேலைக்கு போய்விட்டு பிந்தி களைப்போடு வீட்டுக்கு வந்தார். இரவு 12 மணி ஆகிவிட்டது. அவர் தேவ சமூகத்திலே இருந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே வந்தார். என்னை தொடும், என்னை புதிதாக அபிஷேகம் பண்ணும் என்று அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தபோது அன்று இரவு ஆண்டவர் அவரை வந்து தொட்ட விதம் அவர் சொல்லுகிறார், என்னும் உள்ளமெல்லாம் அன்பினால் நிறைந்து அன்பு ஓட ஆரம்பித்தது. என் உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பி என் உள்ளம் சந்தோஷத்தினால் பொங்கி வழிந்தது. என் நாவுகள் தானாகவே மாற ஆரம்பித்தது. புதிதான பாஷைகள் எனக்குள்ளே புரண்டு வெள்ளம் போல வந்தது. அந்த நேரத்தை என்னால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்னை நிறைத்தார், என்னை தொட்டார், என்னை புதுமையாக்கினார், என்னை பலப்படுத்தினார். அன்று முதல் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று என்று அவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் தேவை. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சத்தம், இனிமையான சத்தம் உங்கள் வாழ்க்கையில் கேட்கணும். அந்த தேவ சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கிறதா? இல்லாவிட்டால் ஒன்றுமே ஆண்டவர் உங்களோடு இடைபடாத விதத்தில் தூரமாயிருந்து ஒரு வறட்சியோடு வாழ்ந்து கடினமான உள்ளத்தோடையே இருந்து கொண்டிருக்கிறீர்களா? ஊழியத்துக்கு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது, வருஷங்கள் கடந்து போய்விட்டது. இந்த ஆண்டவருடைய ஒரு புதுமையான அனுபவத்தை பெறுவதுதான் எழுப்புதல். தேவனுடைய சத்தம் கேட்கிறது நின்று போய்விட்டதோ, ஆண்டவர் அழகாக பேசும் தெய்வம். அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அவர் இனிமையான சத்தம் உன் வாழ்க்கையில் ஒரு பெருத்த மகிழ்ச்சியை கொண்டு வரும். இன்றைக்கு பயந்து பல விதத்தில் சோர்ந்து போயிருக்கிற உன்னோடு ஆண்டவர் பேசுகிற இனிய சத்தத்தை கேட்பதற்காகவே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அழகாக ஆண்டவர் பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆங்கிலத்திலே ஜெபம் பண்ணவோ பிரசங்கிக்கவோ எனக்கு முடியாத காலங்கள் இருந்தது. நான் படித்து கொண்டிருந்த நேரங்களில் அந்த கூட்டத்துக்கு போனால் என்னை ஆங்கிலத்தில் ஜெபம் பண்ண வைத்து சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் எனக்கு இருந்தது. அதனாலே ஒவ்வொரு நாள் காலையில் சேப்பலுக்கு போகும்போதெல்லாம் பயம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்னை யாரும் பார்த்துடக்கூடாது, என்னை யாரும் ஜெபம் பண்ண சொல்லக்கூடாது, யாருமே என்னை பிரசங்கிக்க சொல்லிடக்கூடாது என்றே பயந்து கொண்டே அவைகளிலிருந்து தப்பிக்கொண்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் என் மேல் அன்பு வைத்தேன் ஆண்டவர். நான் காலையில் எழும்பின உடனே அவருடைய சத்தம் கேட்டது, இன்றைக்கு நீ ஜெபம் பண்ண போகிறாய், ஆயத்தமாயிரு. அதற்கு பின்பு குளித்து கொண்டிருக்கும் போது சத்தம், இனிமையான சத்தம், மகனே ஆயத்தம் பண்ணிட்டியா, ஆயத்தப்படுத்து உன் ஜெபத்தை. பின்பு சாப்பிட போனேன், சாப்பிட போகும்போதும் ஒரு இனிமையான சத்தம், ஜெபத்தை ஆயத்தப்படுத்திட்டியா. உடனே அந்த இடத்துலையே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு வார்த்தைகளை தாரும் என்று அதை எழுத ஆரம்பித்தேன். சேப்பலில் போய் ஒளிந்து பின்னால் மறைத்து உட்கார்ந்து கொண்டேன். ஒருத்தரையும் என்னை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தடித்த ஆளுக்கு பின்னால் போய் உட்கார்ந்துக்கிட்டேன். என் தலையை கீழே வைத்து கொண்டேன். அப்படிப்பட்ட நிலையில் அன்றைக்கு பார்த்து தமிழ்நாட்டிலிருந்து பாஸ்டர் ஒருத்தர் அந்த சேப்பலில் பிரசங்கம் பண்ண வந்துவிட்டார். அப்போ அவர் வந்ததினால அதை நடத்தி கொண்டிருந்தவர் தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தன் ஜெபம் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம். அவர் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஆளில் என் பேர் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும். அவர் என்ன தேடுறார் அங்கே, நானும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அவர் எப்படியாவது இவன் இங்கே தான் இருப்பான், அவனை தேடினா எங்கே இருக்கான்னு காண முடியலன்னு என் பேரை சொல்லிவிட்டார். பாருங்கள்,
உடனே எழும்புன எப்படித்தான் ஜெபம் பண்ணேன்னு தெரியாது. ஆண்டவருடைய வல்லமை அந்த நாளில் அந்த இடத்துல வந்து இருந்தது. என்னை அறியாமலே ஜெபம் பண்ண வைத்தார். ஆண்டவருடைய இனிய சத்தம் நம்ம வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், நம்ம மாற்றும், நம்மை தைரியப்படுத்தும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் ஒரு பிரசங்கத்தை செய்ய வேண்டியிருந்தது. எப்படி அந்த பிரசங்கத்தை செய்யணும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பிரசங்கம் பண்ணணும். நேற்று உட்கார்ந்து அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சரியான வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த சத்தம், அந்த இனிமையான சத்தம் எனக்குள்ளே வந்தபோது அந்த வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்ண, அபிஷேகத்தோடு பண்ண ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எனக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் இருந்தது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவருடைய சத்தம்தான் உங்கள் பழைய வாழ்க்கையை மாற்றி உங்களை புதிதாக்கி கொண்டே இருக்கும். கை உயர்த்தி, ஆண்டவரே என்னை புதிதாக மாற்றும், பழைய வாழ்க்கையிலேயே நான் தங்கியிராதபடி அடுத்த அனுபவத்துக்கு போக எனக்கு உதவி செய்யும். உம்முடைய தொடுதல் என் வாழ்க்கையில் வரட்டும். உம்முடைய இனிய சத்தம் எனக்கு கேட்கட்டும். இந்த அனுபவங்களை இந்த நாட்களிலே என் வாழ்க்கையில் நீ தரணும். ஆண்டவர் உன்னை சந்திப்பதற்காக, உன்னை மாற்றுவதற்காக ஆவலோடு இருக்கிறார். ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறதை காது இருந்தால் இன்றைக்கு கேட்டுக்கொள். உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. அநேகருடைய வாழ்க்கையில் பாவ உணர்வில்லை. பாவத்தை குறித்த உணர்வு மக்களுக்கு வருவதில்லை. அது பழைய வாழ்க்கை. ஒரு சின்ன தப்பு உன் வாழ்க்கையில் வந்தாலும் உணர்வடைய வேண்டும். ஒரு சின்ன கோபம் உனக்குள்ள கொஞ்ச நேரம் இருந்தாலும் உணர்வு வரணும். உன் கண் சரியா இல்லைன்னா உணர்வு வரணும். உன் பேச்சு தப்பா இருக்குது, ஒரு ஆளை தப்பா பேசிட்டேன், உணர்வு வரணும். அதுதான் எழுப்புதல். உணர்வுடைய மக்களாய் மாறுவார்கள். இன்றைக்கு இந்த வைரஸ் தாக்கி கொண்டிருப்பதின் ரகசியம், எல்லா தேசமும் மனம் திரும்பணும், எல்லா சபைகளும் மனம் திரும்பணும், எல்லா ஊழியர்களும் மனம் திரும்பணும், தேச தலைவர்கள் மனம் திரும்பணும், பாவ உணர்வு வரணும். நீ பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினா கூட அதை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் மனம் திரும்பவும் சரிதானே என்று ஏற்றுக்கொள்கிற எண்ணம் இல்லை. தப்பாக பேசிட்டாங்க, நம்மளை பேசிட்டாங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட எழும்புகிற மக்களை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் என்னை உங்களை உணர்த்துகிற காரியங்களில் உணர்வடைகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக, சபைக்கு தருவாராக, எல்லா சபைக்கும் தருவாராக, எல்லா ஊழியர்களுக்கும் தருவாராக. மனம் திரும்புவதற்கு பதிலாக மாறாக வித்தியாசமாக செயல்படுகிற காலங்கள் இந்த நாட்கள் அல்ல. இந்த நாட்களில் நம்மை மாற்றுவதற்குத்தான் ஆவியானவர் விரும்புகிறார். நம்முடைய ஜெபம் இந்த நாட்களில் கேட்கப்படாமல் இருக்கிறது ரகசியம் வேற ஒன்றும் இல்லை. மனம் திரும்பணும், பாவ உணர்வு அடையணும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். முந்தியெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த எழுப்புதலின் காலத்தில் மக்கள் எப்படி வந்தாங்கன்னா கண்ணீரோடு வந்தாங்க. உடஞ்ச உள்ளத்தோடு கூட இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு மக்கள் வந்தாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது இந்த செய்தியை கேட்ட உடனேயே உள்ள உடஞ்சி வீட்டுக்கு எழும்பி ஓடுனேன். ராத்திரியெல்லாம் உட்காந்து கண்ணீரோடு அழுது என் வாழ்க்கையை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண பாவ உணர்வு வந்தது. அந்த கூட்டத்தில் விளையாடத்தான் உட்கார்ந்திருந்தேன். உணர்வற்றவனாயிருந்த என்னை அந்த தேவனுடைய ஊழியர் பேசிக்கொண்டிருக்கும் போதே
என் உள்ள அப்படியே அசைது, என் உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தைகள் சம்பட்டியை போல உள்ள போகிறத பார்த்தேன். அந்த ஆவியானவருடைய அசைவை என் உள்ளத்தில் பார்த்தேன். ஒட்டஞ்சி ஓடி போய் வேற என்ன எதுவும் செய்யாதபடி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்து அழுது கண்ணீரோடு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட. இன்றைக்கு அநேக மக்கள் சிரிக்கிறாங்க, ஆடுறாங்க, சபைக்கு வரும்போது ஒரு உணர்வோடு வர்றதில்லை. இன்றைக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் கொடுக்கணும்னு விரும்புகிறார். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வாங்க வாங்க வாங்க, தயவுசெய்து வாங்க, முன்னுக்கு வாங்க, கையை உயர்த்துங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எழுப்புதல் ஒரு உணர்வு வந்துட்டுனா மக்களே ஆண்டவரை நோக்கி தானாக கூப்பிடுவாங்க. ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்லி அவங்களே தானாக அழுவாங்க. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறார். சாதாரண வார்த்தை, அவங்க இருதயம் குத்தப்பட்டது. ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்யணும்? சிறைச்சாலையின்காரன் கேட்ட ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும்? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். இன்னைக்கு அப்படித்தான் ஆண்டவர் கிரியை செய்யணும்னு விரும்புகிறார். நம்ம ஜனங்களை கெஞ்சி கூத்தாடி இயேசுவை ஏற்றுக்கொள்ள யாராவது இருந்தால் கையை வைத்துங்க கையை வைத்துங்கன்னு சொல்லி கெஞ்சுறதை விட ஆவியானவர் இறங்கிட்டார்னா ஆவியானவருடைய ஒரு தொடுதல் வருமானால் அவர்களே தெய்வத்தை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலைத்தான் ஆண்டவர் தரணும்னு விரும்புகிறார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற உணர்வே இல்லாமல் போயிட்டு ஜனங்களுக்கு. பிரேயிங் ஹைட் என்பவர் ஒரு நாளைக்கு எனக்கு ரெண்டு ஆத்மா வேணும், அஞ்சு ஆத்மா வேணும், பத்து ஆத்மா வேணும்னு கேட்டு பத்து ஆத்மாக்களை அவர் சம்பாதித்தார். இன்னைக்கு வர்ற சபைக்கு வர்ற மக்களுக்கு ஆத்மா ஆதாய பாரம் இல்லை, ஆத்மா ரட்சிக்கப்படணுங்கிற உணர்வும் இல்லை. தங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணுமே என்கிற எண்ணம் இல்லை. பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எண்ணத்தில் சோல் வின்னிங் இல்லை. டிஎல் மூடியெல்லாம் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஆத்மாவாவது ரட்சிக்கப்படணும்னு சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ணார். ஒரு நாள் ராத்திரி ஒரு ஆத்மாவை கூட ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியலை. உடனே படுக்கையிலிருந்து எழும்பி தெருவுக்கு போனார். ஒரு விளக்கு கம்பத்தில் ஒருத்தன் சாய்ந்து கொண்டிருந்தான். அவனிடத்தில் போய் அந்த ராத்திரி பேசினார். இயேசு உன்னை நேசிக்கிறார். அவன் அவரை செவிட்டில் அரைஞ்சிட்டான், ஓங்கி அரைஞ்சிட்டான். இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டுற சத்தம். கதவை திறந்து பார்த்தா அந்த மனுஷனுக்குள்ள பாவ உணர்வு அடைஞ்சி அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கும் ஜனங்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். இன்றைக்கி ட்ரையாக இருக்குது சபைகளெல்லாம், வளராமலேயே இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ளே நடத்த முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை சோர்ந்து போயிருக்குது. சபைகளில் ஐக்கியம் இல்லை, ஸ்பிளிட் ஆகுது. இந்த பழம் துருத்தி புதிய ரசத்தை ஊற்றின உடனே விரிவடைய முடியாமல் அப்படியே துருத்தி கிழிஞ்சு போய் அப்படியே அவைகள் ரசமெல்லாம் சிந்தி போகுது, சிதறி போகுது, ஸ்பிளிட் ஆயிட்டு. நிறைய சபைகளை பாருங்களேன், உடஞ்சி உடஞ்சி போகுது, ஐக்கியம் இல்லை. சபை பிரித்து 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 போகிறான். திடீர் திடீர்னு சபையை பிரிச்சுட்டு போய் ஊழியர்கள் ஆகிடுறோம். வாழ்க்கையில் சபைகளில் ஐக்கியம் வேணும், இல்லைனா வளர்ச்சி அடைய முடியாது. வாழ்க்கையில் சபைகளில் பிரிஞ்சு போயிருக்கிறீங்களா? ஊழியர்கள் பிரிஞ்சு போயிருக்கிறீங்களா? நம்ம ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. ஊழியங்களில் சிலர் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் வித்தியாசமாக. அதை கண்டு நாம் பொறாமைப்பட்டுவிடக்கூடாது. அதை கண்டு நாம் பல விதத்தில் பேசக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அந்த ஊழியத்தில் ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்த
அவர்களோடு ஜெபம் பண்ணணும், ஐக்கியப்படணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வரணும்னு விரும்புகிறார். ஒரு கர்த்தருடைய தாசனை ஆண்டவர் எடுத்து அதிகமாக பயன்படுத்துகிறார் என்றால் அவருக்கு பின்னால் நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட குறை இருந்து இல்லாமல் இருக்காது. குறை இருந்துச்சுன்னா நேராக போய் சொல்லுங்கள். அவ்வளோதான். நாம் எல்லாரும் ஒரு ஐக்கியமாக இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் ஜாதி வித்தியாசங்களோடையும் ஏற்றத்தாழ்வுகளோடையும் வாழக்கூடாது. இவைகள்லாம் மனுஷனுக்குள்ளே வரும். ஆனால் நம்ம இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண நம்ம எல்லாரையும் ஐக்கியப்படுத்துவார். எல்லாரை பற்றியும் நல்ல எண்ணங்களை கற்றுக் கொடுப்பார். நீ ஐக்கியமாக இருக்கிறியா, பிரிஞ்சு போயிருக்கிறியா? எல்லா ஊழியர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறீங்களா? ஒரு எழுப்புதல் வரணும். வில்லியம் சீமோர் என்ற கர்த்தருடைய தாசனுடைய எழுப்புதல் 1870 முதல் 1922 வரை இருந்தது. தினமும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணினார். 5 மணி நேரம் அவர் ஜெபம் பண்ணினார். பிறகு 8 மணி நேரம் ஜெபம் பண்ணினார். 6 மாதம் தொடர்ந்து ஜெபித்த போது ஒரு எழுப்புதல் வெடித்தது. ஒரு அக்கினி அந்த வீட்டின் மேலே வந்து இறங்கினது. அவர் இருந்த இடத்துல தீயணைப்பு படையெல்லாம் வந்தது. தீயணைக்க வந்தார்கள். ஆனால் அது தேவ மகிமையாயிருந்தது. தெருக்களிலே ஜனங்கள் கீழே விழுந்து கிடந்தார்கள். தேவ ஆவியின் வல்லமையினாலே கட்டிடம் முழுவதும் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பி ஜனங்கள் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். பல தேசத்திலிருந்து ஜனங்கள் அந்த இடத்துக்கு ஓடி வந்தார்கள். ஓடி வந்து அங்கே அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் எந்தெந்த தேசத்துக்கு திரும்பி போனார்களோ அங்கெல்லாம் எழுப்புதல் வந்ததை நாம் அந்த சரித்திரத்திலே அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த எழுப்புதல் நடந்த அந்த இடத்தை நான் போய் பார்த்திருக்கிறேன். அதே எழுப்புதல் இந்த நாட்களில் வர தொடர்ந்து உபவாசி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமாக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் பாவ உணர்வடைய, எங்கள் வாழ்க்கையில் பல மணி நேரம் ஜெபிக்க தொடர்ந்து உம்முடைய சத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் கேட்க உதவி செய்யும். பழைய துருத்தியின் அனுபவத்திலேயே இருந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். மாற்றி அமைத்திரளும். அதிகமான கிருபை இந்த வேளையில் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒரு எழுப்புதலின் தீயை எங்கள் வாழ்க்கையில் அனுப்பிவிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு இருப்பதாக.